ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜீவா. வணக்கம். எஸ்பிஐ ஒரு வழியாக தந்துட்டாங்கங்க, எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகும். ஏற்கனவே டேபிள்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அது அவங்க சொல்லியிருக்காங்களே, அவங்க 95 நாள் கேட்டாங்க. அந்த இதில் முட்டை மந்திரிச்சு வைக்கிறவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த குடுகுடுப்புக்காரங்களாம் அந்த காலத்தில் வந்து நாங்கள் கொண்டு போய் நடுராத்திரியில் சுடுகாட்டில் பூஜையை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, எண்ணி 60 நாளில் உங்களுக்கு அந்த செய்வனையெல்லாம் போயிடுன்னு வாங்கி, இல்லை எண்ணி அடுத்த அமாவாசைக்குள்ளே போயிடுன்ற மாதிரி எஸ்பிஐ வந்து என்ன பண்ணுறான்னா, எல்லா டீட்டெயிலையும் வச்சுக்கிட்டு உலகத்தின் முன்னணி வங்கிகளில் ஒரு வங்கி, டாப் டென்னில் ஒன்று தெரியுமா, ஜிஎஸ்பிஐங்கிறது இந்தியாங்கிறது. ஆமாம், எஸ்பிஐ வந்துச்சு. அந்த அப்படிப்பட்ட வங்கின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து டோட்டலாக எதுலேயுமே கான்சன்ட்ரேட். ஏடிஎம்மில் போனீங்கன்னா குப்பையாக கிடக்கும், அப்படியே கிடக்கும், நாய் படுத்திருக்கும். என்கிட்ட வீடியோலாம் இருக்குது, வீடியோ ஃபோட்டோலாம் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். வேறு எதுக்கு செக்யூரிட்டி இருப்பார்ல? செக்யூரிட்டிலாம் இல்லை, ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்காங்க 78 வயசில், அவர் 2 வருஷத்தில் செத்துட்டார், அதோட விஆர்எஸ் கொடுத்து வேறு யாரையும் போடல. அவருக்கு பல ஏடிஎம்கள் குப்பையும். செக்யூரிட்டி திருட வந்தால் பிடிச்சிட மாட்டாரா? திருட எங்கே போய், எஸ்பிஐயில் என்னத்தை போய் திருடுறது? அதான் மொத்தமாக அங்கே போயிருது இல்லை, கோடிக்கணக்கில் போகும்போது இதெல்லாம் மிஷினெல்லாம் திருட முடியாது. மிஷினில் 2 லட்சம் 3 லட்சத்துக்காக வெல்டு வைக்கிற காசே பத்தாது, அப்புறம் அதை கொண்டு போய் உடைக்கணும், அதுக்கு அவன் ஒரு 10,000-20,000 கேட்பான் பார்த்துன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் அதை கடத்த மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, வடக்கன் சொன்ன செஞ்சுட்டான். என்னன்னா, வடக்கன் எவ்வளோ பெரிய அறிவாளின்னா, ஏடிஎம் திருட போகிறேன்னு சொல்லி பாஸ்புக் என்ட்ரி போடுறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கான். அந்த மிஷினை பேத்திட்டு போயிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வெல்டெல்லாம் உடச்சு கொண்டு போய் உடச்சு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை. என்னடா எப்படிடா அதுன்னா, பாஸ்புக் மிஷின், அது ஏடிஎம் மிஷின் மாதிரியே இருக்குன்னு இந்த மாதிரி உடக்கன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எஸ்பிஐ பல புகழ் பெற்றது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு, அரிய சம்பவங்கள்லாம். இதில் வந்து உச்சகட்டமாக அதோட சேர்மன் அவங்களுடைய வங்கியே வந்து உச்ச நீதிமன்றத்தில் போய் எங்களுக்கு 95 நாள் டைம் கேட்டுருக்காங்க. ஏன்னா சுடுகாட்டில் போய் முட்டை மந்திரிக்கவங்க கூட 30 நாள் தான் டைம் கொடுக்குறேன், உங்களுக்கு கேட்டால் 95 நாள் டைமு அப்படின்னா, எல்லாமே திருட்டு வேலை. அதாவது தேர்தல் பத்திரம் அவங்ககிட்ட மட்டும்தான் வாங்க முடியும், பல வங்கிகளில் வாங்கி உங்கள் வங்கிக்கு வருதுன்னா கூட ஏதாவது சொல்லலாம். சட்டம் எஸ்பிஐயில் போய் வாங்குறீங்க, அது தனி ட்ராக்காக வச்சுருப்பான், தட்டினா தெரிஞ்சிடும். இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் எத்தனை பத்திரம் விற்றுருக்குன்னு தெரியும், நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இல்லைங்கிறாங்களே. அவங்க என்ன சொல்கிறாங்க, எத்தனை தேர்தல் பத்திரங்கிறத டிஜிட்டைஸ் பண்ணி தனியாக வச்சிருக்காங்க. சரி, யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோங்கிற நேம் லிஸ்ட்டை தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டு தனியாக வச்சிருக்காங்களா? அதை எப்படி ஒரே ஒரே இடத்துல இருந்து அப்படி சென்ட்ரலைஸ்ல அப்படி கட்டி ரெண்டு இப்படி இந்த இது இப்படின்னு கிளிக் பண்ணி எடுக்க முடியாது. அது வேறு இடம், இது வேறு இடம், ரெண்டு இடத்தையும் சேர்த்து ரெண்டு இடத்துக்கு ஃபோனை போட வேண்டியதானே. ஃபோனை போட்டு நீ அங்கே தட்டு நான் இங்கே தட்டுறேன்னு அவுட் புட் எடுத்து ரெண்டு பேரும் சில நாட்கள் ஆகும் அப்படின்னு எதுக்கு சில. இப்போ எப்படி கொடுத்தாங்க, ஒரே நாளில் 24 ஹவர்ஸில் ரத்தம் கக்கி சாவ அப்படின்ன உடனே எப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? குரலி வித்த மாதிரி தாங்க நீங்கள். அந்த இது கிரியும் பாம்பு சண்டை விட்றேன் சொல்லிட்டே இருப்பாங்க. எவனா நகர்ந்தான்னா, யாராவது இந்த இடத்த விட்டு போனீங்கன்னா ரத்தங்காக்கி சாவிங்க அப்படின்ட்டா, டப்புன்னு அங்கேயே நின்றுவாங்க, அப்புறம் பிட்பாக்கெட் வச்சுருவாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி தான் இது. நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் நீ நாளை கொடுக்குறியா ரத்தங்காக்கி சாக போறியா அப்படின்னு உடனே கொடுத்தா இல்லையா, உயிர் போயிடும் பயந்து. ஒரே நாளில் கொடுத்து சாயந்தரத்துக்குள்ளே 5 மணிக்குள்ள கொடுத்துட்டாங்க. டக்கு டக்கு டக்கு, நீ இப்போ எப்படி வந்துச்சு வேறு வேறு இடத்துலேருந்து அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. டெக்னாலஜி எதுவும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. டெக்னாலஜி அப்டேட் பண்ணுறதுனா எப்படி, 5 மணிக்குள்ளே அப்டேட் பண்ணுறது ஏற்கனவே பண்ணியிருக்க வேண்டியதானே. அப்படி ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா, எல்லா அதாவது இது மட்டும் வெளியில் வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி விட்டுருச்சு உச்ச நீதிமன்றம். பால எலெக்ஷன் கமிஷன் பக்கம் தள்ளி விட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் இதை என்ன பண்ண போகுது அப்படின்னா, வேறு ஒன்றும் பண்ண வேணாம், அது ஒரு பட்டனை தட்டுச்சுன்னா ரிலீஸ் ஆகி போயிடும். சரி, இப்போ அவங்க என்ன கதை விட போகிறாங்கன்றது அடுத்த நீதிமன்றம். ஓ, இப்போ அது வேறு இருக்குது, அதுவும் மோடி கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. ஆமாம், அதுவும் எல்லாமே இந்தி. இப்போ நீங்களே மோடி கட்டுப்பாட்டில் தான் இருக்கீங்க, உங்கள் கேமரா மோடி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நானும் மோடி கட்டுப்பாட்டில் தான் இருக்கேன். இந்த வீடு, இந்த தெருவு, இந்த நாடு எல்லாமே அவர் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது, எப்படி இயங்க முடியும்? அப்போ வந்து என்ன பண்ணுனா, அங்கே கூட சொல்லிடுறாரு, சரி நீ ஒரு இதை போடுங்க. எங்களுக்கு வந்து 2 தேர்தல் கமிஷனர் ரிசைன் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் பதவி போச்சு, இன்னொருத்தர் தானாக போயிட்டார். நான் ஒருத்தன் தான் இருக்கேன், என்னமோ அந்த தேர்தல் கமிஷன் உட்காந்து எல்லாத்தையும் டைப் பண்ணுற மாதிரி, அவரே உட்காந்து கிளர்க் வேலை, பியூன் வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியும் சொல்லுவாங்க, நீ வாய்ப்பு இருக்கு. இப்போ எஸ்பிஐ எப்படி எங்களால் தர முடியாதுன்னு சொன்னோம், சிஸ்டத்தில் இருக்க அக்கௌண்ட்டை தட்டினா அடுத்து எதுக்கு வேணாலும் போயிடும், ஷேர் பண்ணி விடலாம், ஏன்னா இன்னொரு பேரலல் பண்ணி இன்னொரு இதுக்கு அதை அனுப்பி விடலாம். இப்படி இருக்கும்போதே 95 நாள் டைம் கேட்டவங்க கமிஷன் என்ன டைம் கேட்க போகுது? எலெக்ஷன் கமிஷன், நாங்கள் எலெக்ஷன் வேலையில் பிஸியாக இருக்கோம். இப்போ நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னு வைங்களேன், ஏதாவது ரேஷன் கார்டுக்கு போவீங்க, 2 நிமிஷம் வேலை பண்ண மாட்டாங்க, தாசில்தார் இல்லைன்னு வாங்க.
வெளியில் போயிருக்காரு, எங்கன்னா கலெக்டர் மீட்டிங்கில் இருக்காருன்னு வாங்க. அப்புறம் 3 மணிக்கு வருவாருன்னு வாங்க. 3 மணிக்கு போனால் கிளர்க்கு போயிடுவான். ஏன்னா கேட்டால் அந்த கிளர்க்கு போயிட்டாருங்களேன், நீங்கள் நாளை கழிச்சு வாங்க. நாளை கழிச்சு போனீங்கன்னா உங்களை யார் இன்றைக்கி வர சொன்னது, இன்றைக்கி வந்து மண்டே பெட்டிஷன் கலெக்டரை பார்க்க போயிருக்காரு, மண்டே பெட்டிஷன் அன்றைக்கி வந்துருக்கீங்க, இன்றைக்கி யாருமே ஆஃபீஸர்ஸ் இருக்க மாட்டாங்களே இப்படின்னு வேணே இழுத்தடிச்சு. ஒன்றும் இல்லை, சாப்பாடு டைம், ஆமாம் லஞ்ச் டைம்னு வாங்க, இல்லைன்னா சீல் அடிச்சிருவாங்க, கையெழுத்து நாளைக்கு வரும் போடுவோம் வாங்க, இப்படி இழுத்து ஏன்னா காசு வாங்குறதுக்கு இந்த வேலையை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் இழுக்கலாம் அரசு அதிகாரிகள் நினச்சா, நீங்கள் எப்படி வேணாலும் இழுக்கலாம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இது வந்து இது வந்திருக்காரு, மோடி வந்திருக்காரு, விசிட் அன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்வாங்க. ஐயோ மோடி வர்றதுக்கு தாசில்தாருக்கு என்ன சம்மந்தம், இல்லை பாதுகாப்பு போட்டிருக்காங்க அங்கே போயிருக்காரு. தாசில்தார் எதுக்கு மோடி போகிறாருன்னா, அங்கே ரிசப்ஷன் தாசில்தாரை போய் ரிலீவ் பண்ணணும். அவர் போய் ரிசப்ஷன் தாசில்தார்னு ஒருத்தர் இருப்பார், எந்த விஐபி வந்தாலும் அவங்க போய் நிற்பாங்க. இப்போ ரிசப்ஷன் தாசில்தார்லாம் உள்ளே விடுறதில்லை. முதலெல்லாம் வந்து சிஎம் வந்தாலும் எந்த யார் வந்தாலும் ஏர்போர்ட்டுக்கு வந்தால் ரிசப்ஷன் தாசில்தார் அரசு ரீதியாக போய் வரவேற்கணும். ஸோ இப்போ அதுக்கு மேலே மேலே பிரைம் மினிஸ்டர் சிஎம்னு வரும்போது கலெக்டர் போயிடுவார், அப்படி அவர் தேவையில்லை, இவர் போய் கூட மட்டும் நிற்பார். ஸோ அந்த வகையில் என்னென்னா, அந்த நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி அவர் வேலை பார்ப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை சொல்லுவாங்க. ரிசப்ஷன் தாசில்தார் தனியாக இருந்தால் கூட இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் இப்படி சொல்லலாம், எலெக்ஷன் நேரத்தில் வந்து எங்கிட்ட இந்த அமௌண்ட்டை இதை கேட்டிங்கன்னா நாங்கள் எலெக்ஷன் வேலையை பார்க்குறதா, எலெக்ஷன் அறிவிக்க போகிறோம், எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறேன். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே நாங்கள் கொடுத்துருவோம். ரெண்டு பேர் போடணும்ல எலெக்ஷன் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அவர் 2-3 நாள் அதை தன்னை கட்டிட்டு இப்போ யார்கிட்ட எந்த கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்காங்க, அந்த இருக்கிற ஒரே ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காங்களா? அவர் தானே இருக்கார், அப்புறம் எலெக்ஷன் கமிஷனில் அவர் ஒருத்தர் தானே இருக்கார், ஒரே ஒரு குருக்கள் வராருன்ற மாதிரி இப்போ ஒரு பழையபடி ஆக்கி விட்டாங்க. இப்போ என்ன ரெண்டு பேரை இப்போ சேர்க்க போகிறாங்க, ஆள் பார்த்து வச்சுட்டாங்க, நல்ல நாள் பார்த்து. இப்போ தேய்பிரையாக இருந்துச்சு, இப்போ தான் அமாவாசை ஏதோ முடிஞ்சிருக்கு, ஸோ அதெல்லாம் வேறு பார்ப்பாங்களா? அப்புறம் பார்க்காம ஏங்க, ஹெலிகாப்டர்லேயே எலுமிச்சம்பழம் வைக்கிறவங்க இப்போ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் பார்த்து தான், அதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. சரி, சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் வந்து விரைவுபடுத்த முடியாதா? இல்லை, அதுவே 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குல்ல, அவர்களுக்கு 4 நாள் டைம் கொடுத்துருக்கு, இவங்களுக்கு 1 நாள் டைமு, ஏற்கனவே 25 நாள் கொடுத்துருச்சு, ஏற்கனவே 1 நாள் டைம் கொடுத்துச்சு, இப்போ இன்னொரு 15ஆம் தேதி வரைக்கும் 4 நாளுக்குள்ள கொடுத்துருவாங்களா? அதுதான் சஸ்பென்ஸ், படத்தோட கிளைமேக்ஸ். அங்கே தான், அதுவும் கிளைமேக்ஸ் கிடையாது, அங்கேயும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். ஒரு பாக்யராஜர் படத்தில் பார்த்தீங்கன்னா படம் முடிகிற மாதிரி இருக்கும், அங்கே ஒரு கிளைமேக்ஸு, அங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும், திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ளே வரும், அப்படியே இழுத்து இழுத்து கொண்டு போவாங்க, சஸ்பென்ஸாக போகும். அம்பிகாவும் பாக்யராஜும் சேர போகிறாங்கன்னு தெரிஞ்சப்ப பச்சே காதலி உங்கள் மனைவி ஆகலாம், உடன் மனைவி காதலி ஆகாதுன்னு சொல்லி அப்படியே இழுப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் என்னான்னு போகும், இப்படி மாற்றி மாற்றி போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் போய் கிளைமேக்ஸ் படம் முடிய போகுதுன்னு நினைப்பீங்க. ஹிந்தி படத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 20 ரீல் 18 ரீல் வரும், நம்ம படம் 14, 15, 16 பாபி இதெல்லாம் பாபி இல்லை. இப்போ இப்போ கூட ஹம்மாப்கேன்னு கூட 3 படம், எல்லா ஹிந்தி படம் பெரிய படங்க. மத்தியானம் வந்தானா சாயந்தரம் தாங்க வீட்டுக்கு போகும், 10 பாட்டு போட்டுருவாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிளைமேக்ஸ் நெருங்கும் போது ஒரு பாட்டை போட்டு தூக்குவாங்க, தூக்கி அப்படியே கதையை மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் கிளைமேக்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, 15ஆம் தேதி அங்கேருந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு த்ரில் வரும், த்ரில்லிங்காக வந்து சரி இது என்ன பண்ண போகுது அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு 10 பேர் கொண்ட குழு. இல்லை இப்போ கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு, கிளைமேக்ஸ்லாம் முடியலை இன்னும், யாரும் தெரிஞ்சாலும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் தான் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த டாக்குமெண்ட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த டாக்குமெண்ட்டை அவர் ரிலீஸ் பண்ணால் தானே உங்களுக்கு தெரியும், அவர் வேற யார்ட்டையா தள்ளி விட்டாருன்னா. இந்த கடைசி பட கிளைமேக்ஸ்லாம் ஃபைட் நடக்கும்போது முக்கியமான சீடி ஒன்று இருக்கும், அது வில்லன் கையில் படாமல் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கடைசி அந்த இது யார் கைக்கு போகும்னு தெரியாது. அந்த அப்போ ஒரு காலத்தில் வந்து தங்க சூட்கேஸ் இருக்கும், அதை தூக்கி போடுவாங்க, தூக்கி போட்டு அந்த டாக்குமெண்ட்டை எப்படினாலும் வில்லன் எடுத்துட்டான்னா இந்த குடும்பமே நாசமாக போயிருந்தோடனே அது அவன்கிட்ட போகும், கழுத்தை போட்டு நெரிப்பாங்க, அவன் அப்படியே மலைக்கு கீழே அதை தொங்க விடுவான், கீழே விட்டாங்க இருக்கும், இப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் இது பார்க்கணும் நீங்கள். இப்போ அந்த மாதிரி போய் எலெக்ஷன் கமிஷன்ட்டு அந்த கடைசி நம்பியார் கையிலேயே போயிடும், ஆமாம் தூக்கி போடுறேன்னு நடுவில் ஒருத்தர் பிடிச்சிருவான், வில்லன் பிடிச்சிருவான், அவன் பிடிச்சி நம்பியார் கழட்டு கொடுத்தேன்னு துப்பாக்கியோட நிற்பான். கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த சூட்கேஸை பிடுங்க முடியாது, அதை ஹீரோ பிடுங்கிடுவார்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் எப்போ பிடுங்குவார்னு தெரியாது. அந்த அதுக்கு சண்டை நடக்கும், இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து இங்கேருந்து இவர் நம்பியார் கையிலேருந்து அசோகன் கையில் போயிருக்கு இப்போ அந்த மாதிரி. அப்போ என்ன எம்ஜிஆர் கைக்கு வரல
இல்லை எம்ஜிஆர் தான் அதுக்கப்புறம் இயக்கிட்டு இருக்காரு. இதில் இந்த படத்தில் வந்து வில்லனே எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து வில்லன்களை வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பார், அவர் பார்த்துட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி போய் இப்போ இதில் நிற்கிது. இப்போ சூட் கேஸ் வந்து அங்கே போயிருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு. அந்த சூட் கேஸ் எங்கே போக போகுதுன்றது தெரியல, அது நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 15ஆம் தேதி வரை இருந்தாலும் இந்த சுப்ரீம் கோர்ட்டு அவர் ஒரு பதற வச்சிருச்சு, மோடியை தேவை பதற வச்சிருச்சு, டேட்டை கொடுத்து தேதி குறித்து இந்த நாள். அவர் பதறலாம் மாட்டார், வேற ஏதாவது யோசிப்பாங்க. மாற்று வழி நிறையா இருக்குங்க. நீங்கள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லி இருக்குல்ல, இல்லைன்னா செவத்து அடிச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? வழி இல்லைன்னா செவத்து அடிச்சிருவாங்க. பண்ணியிருக்காங்க இதை, நான் சும்மா காமெடிக்கலாம் சொல்லலை. பர்கூரில் ஜெயலலிதா நிற்கும் போது கலெக்டர் ஆஃபீஸ் செவத்து அடிச்சிட்டாங்க. நாங்களாம் போயிருக்கோம் நியூஸ்க்கு. இப்படி தான் கதவு, தாசில்தார் இந்த திசையில் உட்காந்துருக்காரு. உட்காந்தோடனே அது இப்போ இது டாமினேஷன் தாக்கல் பண்ணுறது கிழக்கு திசையில் தாசில்தார்கிட்ட, அம்மா போய் மேற்கு திசையிலேருந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணால், தெற்கு வடக்காக வைங்க, வடக்கு பார்த்து தாசில்தார் உட்கார்ற மாதிரியும் அம்மா கிழக்கு பார்த்து போனால் அப்போ கதவே இல்லை செவுர்தாருன்னு செவுறு இடிச்சிட்டாங்க. 96 எலெக்ஷன். ஆமாம், செவுத்தை இடித்து கதவு போட்டு இந்த கதவை டம்மி பண்ணி விட்டாங்க. நைட்டோட நைட்டாக வாஸ்துப்படி வாஸ்துப்படி அப்படி வாஸ்து பார்த்து தான் அந்த எலெக்ஷனில் மரண தோல்வி. தேர்தல் வாஸ்து பார்க்காதப்ப கூட ஜெயிச்சிட்டு இருந்துச்சு. வாஸ்து பார்த்து செவுத்தை இடித்ததின் விளைவு சுகவனம் ஜெயிச்சிட்டார். வாஸ்து செவத்தை இடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சிருக்கலாம். அந்த மாதிரி வந்து இப்போ இவங்க செவுத்தை இடிச்சிருவாங்க. எலெக்ஷன் கமிஷன்லயா கேட்குறீங்க? எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை தெரிய விடாமல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பாகிஸ்தான் சதி அப்படின்னு அதான் இருக்குது. இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து இதை கொடுத்துட்டீங்க, எலெக்ஷன் கமிஷனும் நல்ல பிள்ளையாட்டம் உச்சநீதிமன்றம் சொல்கிறத கேட்டு வெப்பில் ஏற்றிட்டோன்றோம். தீவிரவாதிகள் வந்து வெப்சைட்டை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னாகும்? நீ யாரை போய் கேட்பீங்க? பாகிஸ்தானில் போய் கேட்க முடியும் உச்சநீதிமன்றம் எப்படி தீவிரவாதிகள் இதை பண்ணிங்க வந்து ஆஜர்படுத்துங்கன்னு? ஒன்றும் பண்ண முடியாது. இது வெளியில் வர்றதுன்றது சந்தேகம்தான் எனக்கு தெரிஞ்சு. கிளைமேக்ஸில் அந்த பெட்டி எலெக்ஷன் வரைக்கும் எப்படியாவது அந்த பெட்டி வெளியே வராது வராதுன்றது தான் என்னுடைய கணிப்பு. இப்போ இன்னொரு விஷயம், இது ஒரு விஷயம் சொல்கிறீங்களே, பிடிஆர் விஷயத்தை சொல்லியிருக்கார். நான் அன்னைக்கே சொன்னேன், உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப சுமாரான ஒரு வங்கியில் கூட நீங்கள் கொடுங்க, நான் நீங்கள் தரவுகளை நீங்கள் எஸ்பிஐ தர வேணாம், நீங்கள் மேட்ரை தான் நாங்கள் அதை சேர்த்து, நீ சொல்கிற இல்லை இங்கேருந்து எடுக்கிறது கஷ்டம், அதை நாங்கள் ஒரு சாதாரண கிராமத்து வங்கியில் நான் எடுத்தாரேன்னு பிடிஆர் சொன்னார். இப்போ அவர் சொல்லியிருக்காரு, அன்னைக்கு எஸ்பிஐ சொன்னது பச்சை பொய்ன்னு ஒரே நாள் நிறுவனமாயிருச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி நான் என்ன சொன்னேன், இந்த தகவல் வந்த உடனே ஏதோ பெரிய சதி நடக்குதுங்க, ஒரு சுவிட்சை போட்டால் இப்போ நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுவேன் இது வந்துடும், ஆனால் இவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா ஏதோ பிளானாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னார் பிடிஆர். ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்க எனக்கு நடுங்குது, இதே வார்த்தையை சொன்னார். இப்போ இந்த தீர்ப்பில் அவங்க தந்த உடனே பிடிஆர் சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய ஃப்ராடு தனத்தை எஸ்பிஐ பண்ணியிருக்கு, இதை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும், பச்சை போய் சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கடுமையான கோபத்தில் அவர் விட்டுருக்கார். அவர் சொன்ன மாதிரி நடந்துருச்சு, இருந்தாலும் அவர் விட மாட்டேங்கிறார். இது இவ்வளோ பெரிய பொய்யே எஸ்பிஐ செய்யலாம், பொய் சொல்லியிருக்கவங்க மேலே என்ன தண்டனை இருக்குது, என்ன நடவடிக்கை இருக்குது? அப்போ உச்சநீதிமன்றத்திலே இப்படி பொய் சொல்கிறவங்க மக்கள்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லுவாங்க? எத்தனை சொன்னது பொய்யு இப்போ கண்ணுக்கு நேரம் நிறுவனமாயிருச்சுல, ஒரு நாளில் பண்ணிட்டேல நீ. அதுதான் இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? மித்தவனாலாம் கீழே இருக்க அதிகாரிகள் என்ன பண்ண மாட்டீங்க? பொதுமக்கள் என்ன பண்ண மாட்டீங்க? அரசியல் கட்சிக்காரன் என்ன பண்ண மாட்டீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இதை தான் பிடிஆர் கேட்டிருக்காரு. ஸோ வந்து இதை தான் நம்ம முந்தா நாள் போட்டுருவோம் ஃபஸ்ட் லைனில் வந்து என்ன போட்டிருக்கோன்னா, எடுக்க முடியும் நீ முடியாதுன்ட்ட 90 நாள் ஆகுன்னு, அப்புறம் 35 நாள் டைம் கேட்டேன், ஆனால் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொடுக்குறியா இல்லையான்னு சொன்னோடனே கொடுத்துட்டேன், அப்போ இப்போ பொய் சொல்லியிருக்கேன். இல்லை நீ கையால் ஆகாதவனாக இருக்கணும் அந்த பதவிக்கு. பிடிஆர் சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு பேங்க்ல வேலை பார்க்குறேன்னு புரியும், இதை செய்ய முடியலன்னா நீ பேங்க்கு தயவு செய்து பேங்க் வேலையை விட்டு நீ போயிரு. உலகத்தில் எவ்வளோ சுமாரான நாடாக இருந்தாலும் அந்த பேங்க்ல இந்த வேலை நடக்கும். சுமாரான நாடாக இல்லை, எல்லா பேங்கோட நெட்ஒர்க்கும் எப்போ வந்து ஆன்லைனில் வந்ததோ அப்போ எல்லா டேட்டாவும் இம்மிடியேட்டாக எடுக்க முடியும். இப்போ நீங்கள் இங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, காஷ்மீர் போகிறீங்க, அங்கே போய் ஏடிஎம்ல போட்டால் காசு எப்படி வருது? வெளிநாட்டுக்கு போனாலும் எடுக்கலாம்ல பணத்தை? எங்கே போனாலும் எடுக்கலாமே. இல்லை எஸ்பிஐ வந்து வெளிநாட்டுக்கு நம்ம போனால் கூட எங்கே வேணாலும் எடுக்கலாம், அக்கௌண்ட் இருந்தால் இல்லை. எந்தெந்த கண்ட்ரியில் நமக்கு அக்ரிமெண்ட் இருக்கோ, இப்போ சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் எஸ்பிஐ இருக்குது, பிரான்ச்சே இருக்குது, ரைட்டா? அப்போ வந்து நீங்கள் சிங்கப்பூரில் போனீங்கன்னா எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு போக வேண்டியதில்லை, அங்கே உள்ள டிஎன்எஸ் வங்கியோ வேறு எதோ ஹாங்காங் சங்காய் பேங்க்கோ எங்கே எந்த ஏடிஎம்மில் போட்டாலும் உங்களுக்கு காசு வரும், டாலர் அந்த ஊர் பணமாக வரும். அதை உடனே அதுக்கு என்ன டேக்ஸு, அதுக்கு என்ன கமிஷன்ன்றது மட்டும் எடுக்க தெரியுதில்ல, அது எப்படி வருது? அதை எடுத்துருவாங்க, அதுக்கான வரி என்ன? மதுரையில் அக்கௌண்ட் வச்சுருக்க ஜீவச காப்தன் வந்து சிங்கப்பூரில் போய் பணம் எடுத்தால் உடனே அது டாலராக மாறி சிங்கப்பூர் டாலராக அவங்களுக்கு வருது. அதில் எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கணும், எவ்வளோ கமிஷன் பிடிக்கணும், அடுத்த செகண்டே அவங்க அக்கௌண்ட்டில் எப்படி காட்டுது, எவ்வளோ பிடித்திருக்கிறோம் நம்ம, அது மட்டும் காட்டுது, இது எப்படி காட்டாது?
வெளிநாடுகளே சாதாரணம் தான். ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் கூட நடக்கும். எங்கே வேணாலும் நடக்குங்க. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கோ அங்கே போகாமல் நடக்கும். இப்போ ஸ்ரீலங்கா போனீங்கன்னா சில இதில் வந்து ஒரு இதில் மட்டும்தான் அவங்க ஏடிஎம் வேலை செய்யும். இப்போ எப்படின்னு தெரியல, இந்த 3 வருஷத்தில் எது மாற்றிருக்காங்கன்னு தெரியல. அரசு வங்கியில் மட்டும்தான் இந்தியன் கவர்மெண்ட்டோட இந்தியாவோடைய ஏடிஎம் எல்லாம் கேஷ் எடுக்க முடியும். மித்த ப்ரைவேட் பேங்க்ஸில் எடுக்க முடியாது. சில பேங்க்ஸில் 5000 வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். அது ஒவ்வொரு கண்ட்ரியோட என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அது வேற கதை. நீங்கள் அங்கே போட்டால் வருதா இல்லையா? ஆமாம். அப்போ இங்கே நீங்கள் பணம் கட்டி இது வாங்கினதுக்கு அதுக்கான எல்லா டீட்டெயிலும் அங்கே இல்லாமல் எப்படி இருக்கும்? அப்போ இவர்கள் மீது இவர்களை உடனே கைது செய்யணும், நடவடிக்கை எடுக்கணுன்றதான் உச்சநீதிமன்றம் போகணும். உச்சநீதிமன்றம் பண்ணுமான்னு தெரியல. ஆனால் அவர்கள் சொன்னது இந்த டீட்டெயிலும் இருக்குது, அந்த டீட்டெயிலும் இருக்குது, ரெண்டும் எங்களால் இணைச்சி சொல்ல முடியாது. தேர்தல் பத்திரம் இருக்குது, இது இவர் தான் வாங்கினாருன்னு எங்களால் சொல்கிறது அதே எப்படி சொல்ல முடியும்? அதுதான் கொஞ்சம் சிக்கல் அப்படின்னு. அதுதான் நீ வந்து இந்த பன்னாடைங்க 50,000 ரூபா கொண்டு போய் இப்போ 49,000 ரூபாய்க்கு மேலே போட்டால் பேன் கார்டுலாம் போட மாட்டேல்ல. இப்போ பேன் கார்டு அடித்தா அவனோட சரித்திரமே வரப்போகுது, உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? இப்போ 1 கோடி 5 கோடி 50 கோடிக்கு வைக்கிறவனே எப்படி பேன் கார்டு இல்லாமல் நீ வித்த? நீ 1 கோடி தான் அதிகமாக பாண்டு வித்ததுலேயே 1 கோடி டினாமினேஷன் தான் அதிகம். 1000 ரூபாயில் வந்து 1 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் பாண்டு வாங்கலாம். இல்லை இதில் 1 கோடி அதிகம் வந்திருக்கு. அதை தான் சொல்கிறேன், அந்த 1 கோடியே 10 பாண்டாக வாங்குவாங்க. 10 கோடி 20 கோடி 30 கோடின்னு வாங்கி அது அவ்வளோ காசு யார் கொடுத்தான்னு உனக்கு தெரியாதா? எப்படி நீ பாண்டு விட்ட? செக்கு போட்டாலே 1000 கேள்வி கேட்குறீங்கல்ல. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அவரை வர சொல்லு, உங்கள் கையெழுத்து தானா மண்ணாங்கடி தானான்னு கேட்குறேன்ல. 1 கோடி இல்லை, 1000 கோடி இல்லை, 6500 கோடி எப்படி வாங்கினீ? இப்போ இது எல்லாமே சீட்டிங் திட்டம், திருடர்கள், இவர்கள் எல்லாமே உள்குத்து பார்ட்டி, மேலிடத்துடைய உள்குத்து பார்ட்டிகள் தான். அதை காப்பாற்ற தான் வேறு வேறு வடிவங்களில் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தரப்புலேருந்து சில வாதங்கள் இப்பயே சொல்லி வைக்கிறாங்க. தேர்தல் பத்திரம் வந்த டேட்டு தெரியும், அதே தேர்தல் பத்திரம் பணமாக்கும் போது இந்த தேர்தல் பத்திரத்திலேருந்து இந்த பணம் தான் இந்த கட்சிக்கு போயிருக்குன்னு எங்களால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இந்த மாதிரியான வாதங்களை இவங்க வைக்க அடுத்து வாய்ப்பு இருக்குது. தேர்தல் பத்திரத்தெல்லாம் கொடுத்துருவாங்க, கணக்கெல்லாம் கொடுத்துருவாங்க, எவ்வளோ பணம். உச்சநீதிமன்றம் வந்து அப்படிலாம் வந்து சந்திரசூட் அவர்கள் வந்து அந்த அளவுக்குலாம் கிடையாது. அவர் ஏற்கனவே டைம் கொடுத்தார் 25 நாள். அதனால தான் அவருக்கு தெரியும் இது வரும், இது எவ்வளோ நேரத்தில் பண்ண முடியும்னு அவர் கேட்டிருப்பார். சாதாரண உச்சநீதிமன்றம், இந்தியாவோட உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர் அடித்தார்னா அடுத்த செகண்ட் அவர் பிஏ அடித்தார்னா என் அவர் இன்னொரு பேங்க்லேயே இல்லை நெட்ஒர்க்லேயே இல்லை வெளிநாட்டிலேயே கூப்பிட்டு என்னடா இது இது பண்ண முடியுமான்னா, ஐயா இது ரொம்ப ஈஸிங்க, பானையில் தண்ணி மோந்து குடிக்கிற மாதிரி தாங்க அப்படின்ட்டு இருப்பேன். அதனால தான் நாளைக்கு 5 மணிக்குள்ளே கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அவரை போய் திருப்பி ஏமாற்ற முடியாது. அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வேறு வேறு திருட்டு வேலை செய்து இதை வெளிவிடாமல் பார்த்துக்குவாங்க எலெக்ஷன் வரைக்கும். நான் என்னுடைய கணிப்படி இப்படி நடக்கலாம், நடக்கும்னு சொல்ல முடியாது. வெப்சைட்டில் ஏற்றி விட்டு வெப்சைட்டை ஹேக் பண்ணிடுவாங்க, யாரும் பார்க்க விடாமல். அதை பண்ண முடியும், பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். நீதிமன்ற நீதிபதிகள் பார்க்கும்போது வரும் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆக்கி விட்டுட்டு இவங்க தரக்கு அவங்க என்ன தலைமை நீதிபதி அவங்க ஆஃபீஸில் தான் பார்ப்பார், வீட்டில் பார்ப்பார், அந்த நெட்ஒர்க் எங்கே இருக்கோ அங்கே தானே பார்ப்பார். அவர் போய் எங்கே டிடிபி சென்டரில் போய் தம்பி இதை ஓப்பன் பண்ணப்பா இதில் வருதான்னு பார்க்க முடியும். தம்பி 1 ஹவருக்கு 20 ரூபாயாப்பா அப்படின்னு போய் பார்க்க முடியும். அப்புறம் அந்த அதிகாரம் படைத்தவர்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி பண்ணிட்டு மித்த இடத்துல அதை விசிபிளாக எல்லாம் பண்ணிடலாம், பண்ண முடியும். அந்த மாதிரி இழுத்தடிச்சு கொடுத்து அப்போ சிக்கி இருக்க ஆதாரங்கள் வெளிவருமாங்கிறதும் ஒரு பெரிய டிபேட்டு தான். இனி இருக்கா நான் நிருபர்கள் விட மாட்டான், சுப்ரீம் கோர்ட்டு கனெக்ஷன்லேயே உட்காந்து அதிலேருந்து அவுட் புட் எடுத்துகிட்டு வந்துடுவான், எடுத்து மார்க் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதாவது எல்லா திருட்டு வேலையும் ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகணும். இவங்க வில்லன்னா வில்லாதி வில்லன்லாம் இருக்கான் நம்ம ஆள், எல்லாம் பண்ணுவாங்க பார்க்கலாம். 15ஆம் தேதிக்கு மேலே என்ன நடக்குன்னு பார்க்கலாம். 15ஆம் தேதிக்கு மேலே என்ன நடக்குது, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும், பார்ப்போம். நம் நாட்டினுடைய வங்கிங்கிறது எளியவர்களுக்காக பொதுமக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, நம்ம பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே மக்களுக்காகன்னு சொல்லிட்டு அது எதுவுமே மக்களுக்கு சேவை செய்யும் போது மட்டும் சுவிச் ஆஃப் ஆகிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. பார்ப்போம். SBIங்கிற ஒரு பால்கிட்ட இருந்து இப்பால் வந்து தேர்தல் ஆணையம்ங்கிற இடத்துக்கு போயிருக்கு. இனி இவங்க என்னென்ன சொல்ல போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேரத்தை ஒதுக்கி இது குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.